டியர் ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு அவர் சேனல் லைஃப் இஸ் ஜேர்னி ஒய் டூ கே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீநகர்லேருந்து கார்கில் போகிறோம். ஸோ இது ஒரு அட்வென்ச்சர் ட்ராவல். இனிமேல் தான் நம்மளோட ட்ராவல்லையே பயந்து பயங்கரமான அட்வென்ச்சர்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்வாசிலா பாஸ்னு ஒன்று இருக்குது, என்ன அங்கே நம்ம போக போகிறோம். அங்கேருந்து மாசான ட்ராவல், வாங்க செமையாக என்ஜாய் பண்ணுவோம். ஸ்ரீநகர் ஒரு குட் பை சொல்லுவோம். நெக்ஸ்ட் இயர் நம்மளுக்கு ஏதாவது சான்ஸ் கிடச்சி நான் திரும்பவும் ஸ்ரீநகரில் சந்திப்போம். ஸ்ரீநகர் ஒரு சூப்பரான ஊர், நல்ல அழகான ஊர், நல்ல ஒரு குளிர் பிரதேசம், பல மலைகளுக்கு நடுவிலே அமைந்திருக்கிற ஸ்ரீநகர் ரொம்ப 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 அழகான ஊர். எனக்கு வண்டிக்கு இண்டிகேட்டர் போடணும், வண்டிக்கு இண்டிகேட்டர் பல்பு போயிடுச்சு, அது போடணும். அதான் செட்டு அது இருக்கான்னு பார்க்குறேன். ஒர்க் ஷாப்பு, ஆட்டோமொபைல். வாங்க வாங்க வாங்க. அதெல்லாம் பார்த்தேன், டூ வீலர் ஆட்டோமொபைலில் ஃபோர் வீலர் தான் இருக்குது. டூ வீலர் ஆட்டோமொபைல் செஞ்சுனா அதில் போய் போட்டுடலாம். பல்பு மட்டும், இண்டிகேட்டர் பல்பு மட்டும் ரைட்டன்சில் போயிருக்கு. ஆ, பெட்ரோல் பங்க், பெட்ரோல் பங்க், பெட்ரோல் பங்க், ஃபியூல் ஸ்டேஷன், பெட்ரோல் பங்க். ஓகே ஓகே ஓகே, நியர். ஓகே ஓகே, ஃபைன். சென்னை 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 எஸ். இப்போ பார்த்திங்க, நம்ம வண்டியில் ரைட் ஹேண்ட் சைடு இண்டிகேட்டர் ஒன்று பல்ப் ஏரியல. ஸோ பஞ்சாப் வரைக்கும் எரிஞ்சிட்டு இருந்தது, அப்புறம் நாங்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்த பிறகு தான் அந்த இண்டிகேட்டர் ஏரியல பேக் சைடில். அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது பெரிய பிரச்சனை, சின்ன பிரச்சனை தான் ஆக்சுவலாக. அது என்ன இதுன்னா, நம்ம எல்இடி போட்டோம் சென்னையில், அந்த எல்இடி போட்டதால் அது வந்து அந்த அதான் அந்த ஒரிஜினலாக எடுத்துட்டோம். அது ஒரிஜினலாக இருந்தால் நல்லா லைஃப் வந்திருக்கும். எல்இடி போட்டதால் அது வந்து உடனே பல்பு ஃபீஸ் போயிடுச்சு. ஸோ நம்ம அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு அது எல்இடி போட்டோம், நல்லா பிரைட்டாக இருக்கேன்னு சொல்லி போட்டோம். அதோட வேலை காட்டிடுச்சு, காசு வேஸ்ட்டாக போச்சு. ஒரு பல்பு வந்து 80 ருபீஸோ என்னமோ சார்ஜ் அது. அதனால் ஒரிஜினலை மட்டும் யாருமே வந்து மாற்றவே மாற்றாதீங்க. என்ன ஒரிஜினாலிட்டி வருதோ அதை அப்படியே யூஸ் பண்ண நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஒரிஜினலோட இதுதான் நல்ல குவாலிட்டியானது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா 24 ஹவர்ஸ் வந்து ஆர்மி மிலிட்ரிஸ் அவங்கெல்லாம் வந்து இங்கே வெஹிக்கிளில் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க வெஹிக்கிள் வரும்போது, அவங்களோட கார் வரும்போது சைரன் போட்டு வரும். அப்போ நம்ம வந்து வழி கண்டிப்பாக சுற்றி ஆகணும். இங்கே பயங்கர செக்யூரிட்டி, செம்ம சேஃபு. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பயமே எந்த பயமும் கிடையாது. நல்லா சேஃபாக இருக்கலாம், அவ்வளோ ஒரு பாதுகாப்பாக நம்ம ஆர்மிஸ் சூப்பராக பார்த்துக்கிறாங்க. ஒரு மணி நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வண்டி நம்மளை பாஸ் ஆகி போகுது. செக்யூரிட்டி வண்டி வந்து அவ்வளோ வண்டிங்க வந்து பாஸ் ஆகி போகுது. ஃபுல் கண்ணோடு வச்சுட்டு பயங்கர சேஃபாக பார்த்துட்ருக்காங்க இந்த காஷ்மீர் எல்லையை. இங்கே பார்த்திங்கன்னா கார் மெக்கானிக் ஷெட்டு தான் நிறைய இருக்குது, டூ வீலர் மெக்கானிக் ஷெட்டு ரொம்ப கம்மி, சுத்தமாக இல்லை, யார் கேட்டாலும் தெரியாதுன்றாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு மெக்கானிக் ஷெட் இருக்குன்னு நினைக்கிறேன், அங்கே போய் நம்ம பார்ப்போம். இங்கே இருக்கு கலெக்சர்னு நினைக்கிறேன். இது இண்டிகேட்டர் பல்ப், இண்டிகேட்டர் பல்ப். இண்டிகேட்டர் பல்ப் ரைட் சைட், ரைட் சைட் பேக் ரியர் அவைலபிள். நோ, இவனெல்லாம் பார்த்தா ஹிந்தியும் சொல்ல மாட்டேங்கிறானுங்க, இங்கிலீஷில் பேசினாலும் சொல்ல மாட்டேங்கிறானுங்க, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. வாங்க, இந்த குளிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாயெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசு சைஸில் இருப்பாருங்க. சரியான நாய், அதோட ஏர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அடர்த்தியாக பயங்கரமாக இருக்கும். ஒவ்வொரு டாகியும் பார்த்தீங்கன்னா நல்ல அல்சேஷன் மாதிரி இருக்குது, செமையாக இருக்குது, பார்த்தாலே பயமாக இருக்குது, பீதி கிளப்புது இந்த நாய்கள்லாம் பார்த்தாலே. ஸோ இதெல்லாம் வெடிக்காத்தாலும் இங்கெல்லாம் நம்ம வேலை செய்யணுன்னா ரொம்ப கஷ்டம். நாய்ங்க தொந்தரவு பெருசாக இருக்கும் போல இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஒரு 10-15 நாய்ங்க தான் சுற்றுதுங்க. ஒவ்வொன்றும் மாடு சைஸில் இருக்குது, மாடாக நாயான்னு தெரியல, அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இந்த கிளைமேட்டுக்கு எதுமாதிரி இருக்குமோ என்னன்னு தெரியல. ஃபுல்லாக நான்வெஜ், இங்கே நான்வெஜ் சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா கொழுத்து போய் கிடக்குது. வெஜிடேரியன் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ரீநகரில் வந்து வெஜிடேரியன் ஹோட்டலே கிடையாது, 1-2 தான் இருந்தது, அதுவும் பயங்கர காஸ்ட்லி. ஸோ
நம்ம இங்கே வந்து என்ன சாப்பிட்டோம், மேகி சாப்பிட்டோம் ரூமில், அவ்வளோதான். இப்போ போகிறோம் இல்லைங்க, ஹைவேஸ் போகிறோம். ஹைவேஸ் எதாவது இருந்தால் பார்த்துக்கலாம். ஹைவேஸும் வந்துட்டோம் நம்ம. ஹைவேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. பள்ளத்தாக்குலலாம் வந்து இந்த சைடில் தடுப்பு போடலை, இங்கெல்லாம் சைடில் தடுப்பு போட்டு வச்சுருக்காங்க. அது ஏன்னு தெரியல. பெரிய பெரிய ஸ்ரீநகர் வரும்போது அங்கே பெரிய பெரிய பள்ளத்தாக்கு மரணக்குழின்ற மாதிரி அவ்வளோ பெருசாக இருந்தது. அங்கெல்லாம் தடுப்பே கிடையாது. இங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ தடுப்பு வச்சுருக்காங்க. ஸோ சர்ஃபேஸாக தான் இருக்குது. ஹைவேஸ் வந்துட்டாங்க, செமையாக இருக்குது. இதில் மலையை பார்த்திங்களா, அப்படியே மலையும் மேகமும் ஒன்றா இருக்குது. இந்த மேக முகடுகளும், சாரி மேக முகடு இல்லை, மலை முகடுகளும் மேகங்களும் எப்படி ஒன்றா அழகாக இருக்கு பாருங்க. பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது. இது ஒரு பெரிய ஃப்ரிட்ஜு, அடியில் தண்ணி செமையாக ஓடுது, சூப்பராக இருக்குது. வா ஒரே வா, இதெல்லாம் குளித்தா பயங்கரமாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆர்மி நிற்கிறாங்க. ஒரு 10 அடிக்கு ஒரு இதில் வந்து ஒரு போலீஸ் நிற்கிறாங்க. போலீஸ் இல்லை, ஆர்மி தான். இங்கே போலீஸ் கம்மி தான், ஆர்மி தான் ஃபுல்லாகவே. இவங்க கண்ட்ரோல் தான், ஆர்மி கண்ட்ரோலில் தான் இருக்குது இந்த ஏரியாவே. இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன், இல்லையா? சரி, அடுத்த இடத்துல போய் பார்ப்போம். இதுவும் போர் மட்டும் தான் போட்டிருக்காங்க. ஸோ வந்துட்டாங்க, ரெஸ்டாரண்ட் வந்துட்டாங்க. வாங்க, இங்கே போய் நம்ம ஏதாவது லைட்டாக சாப்பிட்டுட்டு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா 4-5 பைக்கர்ஸ் வந்திருக்காங்க. எல்லாம் நம்மள மாதிரி ட்ராவல் பண்ணுறவங்க தான். வண்டி அங்கே நிறுத்திருக்காங்க. இங்கே உள்ளே சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே என்ன மெனு இருக்குன்னு தெரியல. நம்ம ஆளுங்களும் வந்துட்டோம், வந்து சேர்ந்து சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை நம்ம பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து ஆந்திரப்பிரதேஷ், தெலுங்கானா வந்து வந்திருக்காங்க. ஸோ இவங்க ஒரு 4-5 பேர் வந்திருக்காங்க, இன்னும் ஒரு 6 பேர் வராங்களாம். வந்ததும் எல்லோரும் கிளம்புவாங்க போல இருக்கு. அவங்க வண்டியில் அங்கே பார்க்கிங் விட்டுருக்காங்க. இதில் வந்து சாப்பிட வந்திருக்காங்க. ஸோ சாப்பிட்டு போவாங்க போல. அவங்களும் வந்து கார்கில் தான் போகிறாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மழை இல்லாமல் எப்படி இருக்குன்னு பயங்கரமாக இருக்குது. இந்த இடத்தோடு வந்து நம்ம வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறோம். திரும்ப பார்த்துவோம். Trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to gray as you fade away. As you fade away. Yeah, I'm about to fade away. Cause every time I wake up I feel like it's Monday. Something's going wrong with all the chemicals goes up in my brain. All of a sudden I don't look at anything the same way. Gotta build up of my thoughts sitting in an ashtray. I'm sorry that I'm so inconvenient, okay. Just let me be me and I'll stay out of your way. I can see the way you look at me, I'm such a disgrace. I never really asked to be brought into this place. You wanna love me, well then be- நம்ம இண்டிகேட்டர் பல்ப் மாத்தியாச்சு. 4 ரூபா கேட்டாப்புல கொடுத்தாச்சு. அர்த்தம் மேலாம் பாருங்க, பனி எப்படி இருக்கு பாருங்க. எல்லாம் மில்ட்ரிங்க எப்படி இருக்காங்க பாருங்க. பாவம், எல்லாம் கஷ்டப்பட்டு தூக்கம் இல்லாம பேக் போய்ஸா வேலை செய்யறாங்க. இங்கெல்லாம் பயங்கர சேஃப்டி தான், ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. அதுலாம் அப்படிலாம் ஒன்றும் மெக்கானிக்லாம் ஏமாத்திலாம் வாங்கினாங்க. கரெக்டாக வாங்குறாங்க. பல்பு போட்டேன், 30 ரூபா வாங்கினாங்க, அவ்வளோதான். இதே எல்இடி போட்டால் இதாக மாட்டேங்குது. வேணா அந்த வண்டிக்கு ஒட்டினால் இடமோ அதுதான் இருக்கும். ஒரு ஆக்சன் பண்ணி போனால்தான் வலிக்கே ஆகாது. அதனால் யாரும் வந்து அவன் கம்பெனியில் என்ன இது வருதோ அதை போடுங்க, நல்லா இதுவாக இருக்கும், நல்லா இருக்கும். அதை விட்டு மாற்றி போட்டிங்கன்னா நல்லா இருக்காது, சீக்கிரமாக ஸ்பீட்லாம் போயிடும். தண்ணி பாருங்கள் எப்படி ஓடிப்போச்சியோ. என்ன மாதிரி என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்க. உள்ளெல்லாம் தட்டெல்லாம் இறங்கி குளிச்சு ஆடி ஆட்டம் போட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த அப்பவும் வந்தாச்சுல, கால் பதிச்சு தந்த ஸ்ரீநகரில், காஷ்மீரில் காலை பதிச்சாச்சுல. இதை பாருங்க தண்ணி எப்படி வருது பாருங்க. ஐயோ ஐயோ ஐயோ, அப்பா என்ன அழகு, என்ன அழகு. தண்ணி போகிறதே தண்ணி அழகு தான். இப்போல்லாம் இந்த பனிலாம் உருகி அங்கேருந்து அப்படியே வருது தண்ணி. படாவது
இந்த அழகை பார்க்கறதுக்காக நம்ம இந்த மரம் தான் அழகு, செம்ம அழகா இருக்கு. மரம்லாம் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீன்னு சொல்லுவாங்களே அது போலயே இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு பாலம் வருது, இந்த இடத்துலையும் வாட்டர் கிராசிங் நல்லா இருக்கு. கலரே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீனிஷ் ப்ளூ கலரில் இருக்குது, அது ஒரு கலரே செம கலராக இருக்குது. சொல்ல இருநூறு தாண்டியாச்சுன்னு நினைக்கிறேன், இருநூறு தாண்டிட்டான் நினைக்கிறேன். தண்ணி ஃபால்ஸ் தண்ணி போயிட்டு இருந்ததுல ஓகே 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 நின்று பார்க்குறோம் நின்று பார்க்குறோம். இப்போ அவங்களாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க மேப்பில் இந்த வாட்டர் கிராசிங்லாம் போக முடியல, பிரிட்ஜு அதெல்லாம் பார்த்துட்டு சொல்கிறப்போல மேப் போட்டு வரப்போல சொன்னாத்து அதாவது நீங்கள் ஓரமாக நின்று தான் வந்ததும் போகலான்னு சொன்னாப்போல சரி சொல்லி நாங்கள் ஓரம் கட்டுறோம். இது மார்க்கெட் போல் இருக்குது, நல்ல க்ரௌடான ஏரியா. போலீஸ் தான் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு செம்ம ஸ்மார்ட்டாக இருக்காங்க, அழகாக இருக்காங்க. பிளாக் பேண்ட்டு ப்ளூ ஷர்ட் போட்டிருக்காங்க, ஸ்கை ப்ளூ ஷர்ட்டு எல்லாம் ஒரு ஸ்போர்ட்ஸ் கேப் மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம ஊர் கேப் மாதிரிலாம் கிடையாது, இங்கே வேறு மாதிரி கேப் போட்டு பயங்கரமாக இருக்காங்க. Change I need today, I promise that I've never felt this way. I really hope that you will choose to stay through all the pain. I know you told your friend you're not okay, and tell me what's wrong and why you never said you felt that way. Guess you're trying to stay strong and fake a smile until I look away, but I've known you too long, it hurts to watch your blue eyes fade to gray as you fade away. இதுதாங்க சுத்தமான தண்ணி, பனிக்கட்டி உருகி அப்படியே இந்த நதி போது பாருங்கள். அது சிந்து நதி நினைக்கிறேன், சிந்துவா சட்லஜா என்னங்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா பெட்ரோல் லாரி போயிட்டுருக்கு, இதெல்லாம் பெட்ரோலுக்கு ப்ராப்ளமே இல்லை. லேல போயிட்டு பெட்ரோல் டேங்க் ஃபுல் பண்ணியிருந்தோம், அதுதான் அதுக்கப்புறம் தான் பெட்ரோல் பங்க் இல்லைன்னு சொன்னாங்க. ஒரே டஸ்ட்டாக இருக்குது ஃபுல்லாக, ரோட்டை வந்து ஒரு மாதிரி டஸ்ட்டு. ஓ இதுதான் புழுதி, இங்கே பார்த்திங்கன்னா ஆஃப் ரோடு, ரோடை வந்து பித்து பேத்துட்டு போயிடுச்சு கூட இருக்குது. திரும்ப அதை சரி பண்ணி ரோடு போகிறோம், ஜல்லியாக குட்டி வச்சுருக்காங்க. ஒரே இதுதான் டஸ்ட்டு, பயங்கர டஸ்ட்டு. க்ளீனாக இந்த ரோடு இப்போ அப்படியே குண்டும் குழியுமாக மாறிக்கிட்டே வருது. போகிற வரைக்கும் இப்படி தான் இருக்குமா இல்லை நல்லா இருக்குமாங்கிறது தெரியல. ஸோ இது வரைக்குமே அப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ ஃப்ரீ ஆகிடுச்சு, நல்லா ஆகிடுச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கணும், ஃபுல்லாக பனி தான், கீழே தண்ணி செமையாக போயிட்டுருக்கு, அல்டிமேட்டாக இருக்கு. அதே பார்க்கணும்னா அதே பனி கிட்ட கிட்ட வந்துக்கிட்டே இருக்கு, போகணும். அதுவும் அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கு, அப்பா வாய்ப்பே இல்லை. க்ளவுஸை போட்டு ஒன்றும் பண்ண முடிய மாட்டேங்குது, ஃபோட்டோ எடுக்க முடிய மாட்டேங்குது, எதுவுமே பண்ண முடிய மாட்டேங்குது. க்ளவுஸை போட்டால் க்ளவுஸை போட்டாலும் கஷ்டமாக இருக்குது, போடலனாலும் கஷ்டமாக இருக்குது. போடலனா கையெல்லாம் அப்படியே சில்லு சில்லுன்னு இருக்குது, போட்டால் ஃபோட்டோ எடுக்க முடிய மாட்டேங்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் நிற்குது, இதோட யாராவது விஐபி வந்தாங்கன்னா இங்கே அந்த ஏர்ஃபோர்ஸ் வந்து இங்கே கூப்பிட்டு வந்து மற்ற இடத்துக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு முக்கியமான இது, இல்லை நம்ம ஆர்மி ஃபோட்டர்ஸ் இதெல்லாம் இருக்குது. இது ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஆர்மி கண்ட்ரோலில் தான் இருக்குது. ரோடு பார்த்திங்கன்னா ரோடு சுமாராக இருக்குது, ஆனால் ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது, ஃபுல் டஸ்ட்டாக இருக்குது. லாரி தான் இந்த சைடு ஃபுல்லாக லாரி தான், அது என்ன ஹைவேஸ் என்ஹெச் தான், நேஷ்னல் ஹைவேஸ் தான், நம்பர் தெரியல என்ன நம்பர்னு தெரியல. ஆனால் ஃபுல்லாக டஸ்ட்டு ஏரியாங்க, சர்தியான டஸ்ட். இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா டென்ட் ஸ்டே இதெல்லாம் இருக்குது, சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குது, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். ரெண்டாவது இந்த ஷீட் போட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்மியோட இது,
இங்கெல்லாம் வந்து கேமரா எடுக்கக்கூடாது, நான் வந்து அதனால தான் அந்த பக்கம்லாம் ஃபுல்லாக காட்டலை அப்படியே அவன் சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருக்கேன். ஸோ இது நம்மளோட நாட்டோட சேஃப்டிக்காக இதை இது பண்ணுறது. திரும்ப ஆஃப் ரோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான் டடக்கு டடக்கு டடக்குன்னு குதிச்சிக்கிட்டே போயிட்டு பாருங்க. இப்போ ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி வந்துன்னா இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்னோவாக இருந்திருக்கும், ரோடே க்ளோஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. நாங்கள் மேலே வந்தோமா ஏப்ரல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரோடு க்ளோஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன், அவ்வளோ ஸ்னோ இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஓப்பன் ஆகலைன்னாங்க, இங்கேயா இல்லை இதை தாண்டியாங்கிறது தெரியல. அது எப்பப்போ வந்து அப்டேட்ஸ் லடாக் அப்டேட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அங்கே தெரியுது பார்த்திங்கன்னா கண்ணு கெட்டின தூரம் ஃபுல்லாக பனிமலை தான், அது எல்லாமே பனி தான். அங்கே பனிமலைகள் இங்கேயும் டவர்லாம் இருக்குது, ஆனால் நம்ம ப்ரீபெய்டு வேலையே செய்யாது, போஸ்ட்பெய்ட் மட்டும்தான் வேலை செய்யும். ப்ரீபெய்ட் நம்பி இங்கே வந்தால் நம்மளோட கம்யூனிகேஷனே பண்ணிக்க முடியாது, அதனால் போஸ்ட்பெய்ட் எடுத்துகிட்டு வாங்க வர மாதிரி இருந்தால். இந்த குரூப் பார்த்திங்கன்னா லடாக் போகிறவங்க தான், நம்ம கூட வந்தவங்க கிடையாது. இது உங்கள் வேறு டீம், இது பெரிய டீம், இது செம்ம ஸ்பீடாக போகிறாங்க. ஆஃப் ரோடுன்னு கூட பார்க்காம அடிச்சு தள்ளிட்டு போகிறாங்க. அவங்களெல்லாம் நம்ம வேகமாக போக முடியாது, நம்மளுக்கு அனுபவம் ரொம்ப கம்மி. இப்போ தான் நம்ம வந்து கற்றுக்கிட்டுருக்கோம் ஆஃப் ரோட்டில் ஓட்டுறதுலாம். பொறுமையாக விடாமல் சேஃபாக போயிட்டு வரணுங்கிறது நம்ம ஒரே நோக்கம். எந்த விதமான பின்னலுக்கும் ஆளாகாமல் போயிட்டு வரணும். நம்ம ஆளாக நிற்கிறாரு, ஃபோன் பேசிகிட்ருக்காரு. எல்லோரும் 1 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து போஸ்ட்பெய்ட் கனெக்ஷன் எடுத்தோம், ஏன்னா எப்போ எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது. நம்ம வீட்டில் ஜியோ ஃபைபர் ஜியோ இருக்கிறதால நம்மளுக்கு 1 மந்த்து ஃப்ரீ டெஸ்ட் பேக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அது ட்ரையல் பேக் இருக்குது. அது 1 மந்த்து ஃப்ரீ, அந்த 1 மந்தில் தான் நான் வந்து எடுத்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா தூரார் போட ஆரம்பிச்சிருச்சு. தூரல் போட்டாலே திரும்பவும் நம்ம ரைடிங் பேண்ட்டெல்லாம் சேரிடும், மழை வெஞ்சிதான் சேரிடுச்சுன்னா சகதி ஆகிடுச்சுன்னா ரோடு நம்ம பேண்ட்டும் சகதி ஆகிடும். இதெல்லாம் ஜென்ரேட்டர் வச்சுருக்காங்க இங்கே, பிஆர்ஓன்னு சொல்லி அந்த ஆர்கனைஸ் தான், பார்டர் ரோட் ஆர்கனைஸ், அவங்க தான் ஃபுல்லாகவே இந்த ரோடை இது பண்ணுறது. அவங்களுக்கான இது இங்கெல்லாம் ஷெட்டு தங்கியிருக்காங்க, அவங்க தான் தங்கியிருக்காங்க. ரோடில் வந்து எந்த டேமேஜ் ஆனாலும் உடனே பொற்கால பில் மாதிரி தான் இருக்குது. அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம். இதுவே வந்து செம உயரத்தில் இருக்குது. பனி பாருங்கள், மலையை சுற்றி பனியாக இருப்பாருங்க. பனிமலை, இமயமலை, இமயமலை ஒரு பனிமலை, செமையாக இருக்கு நண்பர்களே, சூப்பராக இருக்குது. வாய்ப்பே இல்லை, ஐயோ இது மாதிரி ஒரு இதை மனசு கூட பார்க்காத அளவுக்கு நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இதை நினச்சா ரொம்ப ஹாப்பி, ஹாப்பியோ ஹாப்பி, பயங்கர ஹாப்பியாக இருக்குது. இது பாருங்க என்ன மாதிரி இருக்குது பாருங்க, இதான் ஒப்போ. ஐயோ ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு, இன்னும் போகாத முடியாத அளவுக்கு டிராஃபிக் ஜாம் பண்ணிட்டாங்க. அது ஏறி வந்த காலியாக என்ன இதுன்னு தெரியல. இப்போ பாருங்கள் எல்லாம் பாறை ஐஸ் உருக்கிட்டு பாருங்க, அப்படியே ஓரத்துலலாம் ஐஸ் கட்டியாக எடுத்து உருக்கிட்டு பாருங்க. அப்படியே ஐஸ் ஹே 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 ஹே.
ஐஸ் பாருங்க, ஐஸ் ஐஸ். ஐஸ் 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 பாருங்க, ஐஸ் சூப்பர். நாங்களும் ஐஸ் கட்டிலாம் தொட்டு விளையாடிட்டோம்ல, எங்களுக்கும் எல்லாம் பண்ண தெரியும்ல. இப்போ தாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஐஸ் ஸ்னோ இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். எங்கேயுமே இது மாதிரி கொஞ்ச நாளில் எங்கேயுமே போனது கிடையாது. இதெல்லாம் வந்து நான் டிவியோடு பார்த்தது கிடையாது, சுவிட்சர்லாண்டில் பார்த்துருக்கேன். கனடாவில் வந்து ஃப்ரெண்டு குமார் வந்து இதை காட்டுவார், பாருங்கள் ஃபுல்லாக ஸ்னோ எப்படி இருக்குன்னு காட்டுவார். அதுக்கப்புறம் இப்போ தான் இந்த ஐஸை நாங்கள் பார்க்குறோம். சரியான என்ஜாய்மெண்ட்டு, செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஃபுல்லாக டிராஃபிக் வேறு, இந்த சைடு ஃபுல்லாக அப்படியே நின்று போயிடுச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200-300 லாரிக்கு மேலே அப்படியே நிற்கிது போல் இருக்குது. நம்ம மட்டும் தனியாக ஒரு ரூட்டில் ஓவர்டேக் பண்ணி போயிட்டே இருக்கோம். எதில் வண்டி வராத வரைக்கும் நம்ம சேஃப். வண்டி வந்ததுன்னா நம்ம கதை கந்தல் தான், தாறு மாறாக கட்டுவானுங்க. ஸோ அதுக்கு வழி இல்லாமல் பார்த்து சேஃபாக போயிடணும். என்ன தான் பண்ணுறாங்க தெரியல, மலையில் ஒரு டிராஃபிக்காக இருக்குது. எதிர்க்க வண்டியும் எதுவும் வராதால் நம்ம லைன் கிளியர் போகிறதுக்கு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி ஏதோ வாட்டர் கிராசிங் போகுதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் தண்ணியாக நிற்கிது. பயங்கர சின்ன ஆகிடுச்சு கிளைமேட், அப்படியே வெதர் வேறு மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. சரியாக இருக்குது கையில் அப்படியே. இப்போ கரெக்டாக க்ளவுஸ் போடலாம், அவ்வளோதான். ஃபோட்டோ வச்சு வீட்டோ வச்சு ஃபோட்டோலாம் எடுக்க வேணாம்ப்பா. இருக்கிற ஸ்டேஜுக்கு கையில் அப்படியே விதைச்சி போயிருக்குங்க. அதுவும் நம்மளது விண்டர் க்ளவுஸ் கிடையாது, வெதர் க்ளவுஸு. விண்டர் க்ளவுஸ்னால் அது கொஞ்சம் உள்ளே வந்து அந்த சொல்கிற தெர்மல் லேயர் மேலாம் பிடிச்சிருப்பாங்க, அது குழு தெரியாது. பனிப்பாறைலாம் பக்கத்தில் வரும், பனிப்பாறைக்கெல்லாம் வந்துருக்கோம். பக்கத்தில் கொஞ்சம் தூரம் குடும்பமாக வந்துடும், 0 பாயிண்ட் சொல்லுவாங்க. நம்ம எது அங்கே தான் போக போகிறோங்க. அங்கே போய்ட்டு ஸ்னோவில் சறுப்பு வாங்குறதுங்களா, அதெல்லாம் நம்ம பண்ண போகிறோம். அதான் என்ன சார்ஜ் வாங்குறாங்க என்னன்னு தெரியல. நம்மளுக்கு அது கொஞ்சம் ரிஸ்கி, நம்ம விழுந்துட்டு தான் அடிபட்டுறோம். அதனால் அது ரேட்டெல்லாம் பட்ஜெட்லாம் பார்த்துட்டு தான் பண்ணுறோம். ஸோ இந்த டிராஃபிக் எங்கே போனாலும் நம்ம டிராஃபிக் வாட்டி வாட்டி இருக்குது. மத்திய பிரதேசில் டிராஃபிக்கு அந்த சென்னை மாதிரி டிராஃபிக்கான ஏரியாவாக தான் இருக்குது. போகிறதெல்லாம் நம்மளுக்கும் இந்த இதுக்கும் ராசியே கிடையாது. எங்கே போனாலும் ஒரே டிராஃபிக் தான், இல்லத்தை சொல்கிறது. செமையாக இருக்குது. போயிட்டோம் போயிட்டோம், வீட்டை போயிட்டே இருக்கோம். அதிகாராக கொஞ்சம் ஒய்வு பண்ணாமல் போயிடுறேன். நம்ம செமையாக இருக்கும் பார்த்துருங்க. நீங்கள் போக முடியலனாலும் உங்கள் சார்பாக நான் போயிட்டு வீடியோ காட்டிட்டுருக்கேன். முடிஞ்சளவு நல்லா எடுத்து பார்க்கணும் தான் ஆசை. எடிட்டிங் அவ்வளோ தெரியாது, அதெல்லாம் முடிஞ்சளவு நான் வந்து பெஸ்ட்டாக கொடுக்க பார்க்குறேன். ஏதாவது குறைகள் இருந்தால் மன்னிச்சிடுங்க. என்னடா ரொம்ப முக்க போடுறேன்னு பார்க்காதீங்க. என் மனசில் பார்த்து நான் பேசிகிட்டு இருக்கேன். கிட்டே வந்தாச்சு, பாறைக்கிட்டலாம் வந்தாச்சு. அதே குளிர் பயங்கரமாக இருக்குது. தண்ணி ஃபுல்லாக அந்த ஐஸ் கட்டி உருகி உருகி அப்படியே போல மாதிரி மாறி போயிடுச்சு. செம்மையாக இருக்கும் அந்த பக்கம் பாருங்கள், ஃபுல்லாக உப்பு போட்ட மாதிரி பார்த்திங்கன்னா அது எல்லாமே பனி தான், ஐஸ் கட்டி தான். ஐஸ் ஆனால் ரோடு பயங்கர நாசம், சுத்தமாக ரோடு சரியே இல்லை. ஃபுல்லாக இந்த ஐஸ் உருகி உருகி பார்த்திங்கன்னா ரோடு நாசம் தான் ஆகிடும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து டைம் டு டைம் எல்லாம் போட்டு தான் இருக்காங்க, ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இயற்கையோட இது பார்த்துட்டு உருகுது. பெரிய விஷயம், பிஆர் ஓக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். செம்மங்க, நீங்கள்லாம் இல்லைனா இங்கெல்லாம் போகவே முடியாது. பிஆர் ஓ இங்கே இல்லைன்னா இந்த இடத்துல வந்திருக்கவே முடியாது. பைக்கில் வரதுங்கிறது பெரிய விஷயம் சொன்னாங்க. அது நம்ம அந்த இதுக்கு நம்ம வந்துருக்கோம். திருவண்ணாமலையிலேருந்து முதல் முறையாக மிஸ்டர் சுபம் ஆட்வர்ஸ் ராஜேந்திரன், அப்புறம் லைஃப் ஜேர்னி வைத்துக்கு டஷ் காம்பர்ட்லேருந்து ஏன்னா காலேஜ் மீட்டிங், நாங்கள் மூணு பேரும்
லடாக் போகணும்னு சொல்லிட்டு பல வருஷமாக பிளான் போட்டிருந்தோம். பல வருஷமாக மூணு வருஷமும் பிளான் போட்டிருந்தோம் லாக்டவுன்லேருந்து. அது இப்போ தான் சாப்பிட்டு எனக்கு இந்த கார் காரை என்ன பண்ணுறோமே தெரிய மாட்டேங்குது. முன்னாடி போகிறான் முன்னாடி போகிறான் முன்னாடி போகிறான் அப்படியே பண்ணிக்கிட்டான், போகவும் மாட்டேங்கிறான், வழியும் விட மாட்டேங்கிறான். எதிர்ப்பு வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருக்காங்க கார் காரம் போவான் போவான்னு. அதே நான் கற்றுக்கிட்டு இருக்கிறது ஒரு வழியாக ஏற்றுக்கான் நினைக்கிறேன். நான் வீட்டில் சாகா ஓட்டுறேன், வேறு ஓட்டுறேன், அம்மா சாயிதா ஓட்டுறேன். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் அது கூடாது ஓட்டுறான். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல வேண்டாம், உங்களுக்கு தான் தெரியும் எப்படி ஓட்டுவேங்கிறது. கட்டுறான் கட்டுறான் மாதிரி ஓட்டுறேன், ஏதோ ஓட்டி பாஸ் பண்ணி லைசன்ஸாக எடுத்தாச்சு. ஐயோயோ வந்தாச்சு, குல்மார்க் வந்துட்டோம். ஃபுல்லாக ஐஸ் தான் பாருங்க அந்த பக்கம் தெரிஞ்சு பார்த்தீங்களா, அந்த டவுன் இறங்கிட்டா குல்மார்க் 0 பாயிண்ட் சொல்லுவாங்க. ரோசிலா பாஸ் இதுதான் முதல் பாஸ் நம்ம வந்திருக்கோம். 100 அடி உயரம்ங்கிறது 11,000 அடி உயரணுமோ நினைக்கிறேன். இதில் பார்த்தேன், யூடியூப்பில் பார்த்தேன், ஃபஸ்ட் டைம் வந்தாச்சு. பயங்கர என்ஜாய்மெண்ட், ஜாலி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. எல்லாம் உங்களோட பேர் ஆதரவில் நம்ம இதுக்கு வந்துட்டோம். ஸோ ஸ்வாசிலா பாஸுக்கு வந்தாச்சு. லைனாக இனிமேல் இந்த பக்கம் அந்த பக்கம் நான் வண்டி நிற்க வச்சு எல்லாம் ஃபோட்டோ எடுத்துப்பாங்க, செல்ஃபி எடுத்துப்பாங்க. நம்ம ஒரு குரூப் ஃபோட்டோ கூட நம்ம எடுத்துக்கவே இல்லை. எங்கே ஹோட்டல்லேருந்து சரி எங்கேயும் சரி போகிறோம் போகிறோம், அப்படியே பார்த்தா அவங்க வேலையை பார்த்துட்றோம். நம்ம வேலை கரெக்டாக இருக்குது, அதனால் ஃபோட்டோக்குன்னு தனியாக டைம் ஒதுக்கவே முடியல எங்களால். இனிமேல் அதுக்குன்னு டைமை ஒதுக்கி ஃபோட்டோ ஷூட் ஒரு செக்ஷனாகவே வச்சுக்கணும். அதுக்கு ஒரு டைம் ஒதுக்கி அதுக்கு ஒரு செக்ஷன் ஃபோட்டோ ஷூட்னே வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். எல்லோரும் தான் நினச்சா நல்லதாக இருக்கும். இதெல்லாம் மெமரிஸுங்க, இதெல்லாம் வந்து லைஃப்பில் எப்போ ஒரு டைம் வரப்போகிறோம், தினமும் வரப்போகிறது கிடையாது. இதெல்லாம் வந்து பெரிய வரத்துக்கு ஒரு வரப்பிரசாதம். இதுவும் இறைவன் அருள் புரிஞ்சுதான் மட்டும்தான் இங்கேயும் வர முடியும். ஸோ அது மாதிரி நம்மளுக்கு புரிஞ்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த இதுக்கு ஃபோக்கஸ், ஸ்னோ இல்லை ஸ்கேட்டிங் பண்ணுறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க, ஃபோட்டோக்காகவும் கூப்பிட்றோம். எல்லாம் பார்த்தீங்கன்னா பனி பாருங்க, ஐஸ் கட்டியில் எடுத்து விளையாடிட்டு இருக்கேன் நான். இந்த பாருங்க ஐஸ், ஐஸோ ஐஸு, பயங்கர ஐஸு. ஓகே ஐஸில் விளையாடிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஏன் அவங்க கிட்ட போய் போட்டோ எடுத்துக்கணும். ஸோ நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கோம், பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு குட்டி லைக் போட்டுருங்க, அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ நான் இங்கே இருந்து ஒரு முடிச்சுக்கிறேன். அடுத்த நெக்ஸ்ட் வந்து கார்கில் சந்திப்போம். பாய் ஃப்ரம் லைஃப் இஸ் ஜேர்னி Y2K.